இவர் வந்து சப் ரெஜிஸ்டரா இருக்கிறார், அரசாங்கத்தில் வந்து சப் ரெஜிஸ்டரர். இந்த சப் ரெஜிஸ்டர் பதவின்றது ஓரளவுக்கு ஜுடிஷியல் பதவி, தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நீதித்துறை நடுவருக்கு சமமான பதவி. ஆனால் நேரடியான நீதித்துறை அமைப்பு இல்லை, ஆனால் அது நீதித்துறைக்கு சமமான பதவி. நிர்வாக நடுவர். சரி, யாராவது ஒருத்தர் நான் சொன்ன விதிகளின்படி இங்கே என்ன இருக்குன்னு இதை விளக்க முடியுமா? மைக்கை வேணா கூட தரேன், அல்லது இங்கே வாங்க. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வாங்க, தைரியம் இருக்கான்லாம் கேட்க மாட்டேன். இது ஒன்றும் இந்த கிளாஸ் கிடையாது, நீங்கள் தப்பாக சொன்னால் கூட இது வந்து அப்ரிஷியேட் பண்ணுற கிளாஸ் தான். யாருமே தைரியமாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். எனக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இவர் சப் ரிஜிஸ்டராக இருக்கிறார். இவர் ஏன் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக சப் ரிஜிஸ்டராக இருக்கிறார்? லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருந்து லக்னத்துக்கு ராசிக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார். ஒன்பதாம் பார்வையா, ஒன்பதாம் பார்வையா பத்தாம் பாவத்தை பார்க்கிறார். மேலும் சார் சொன்ன மாதிரி சிம்மம் வந்து வலுவாக இருக்கு. தனித்த புதன் முழு சுபருக்கு குருவுக்கு ஈகரான ஒரு சுபராக கருதப்படுகிறார். அவர் வந்து இந்த லக்னத்துக்கு 5-8 யோகாதிபதியாக இருந்து சுபகிரகம் கேந்திராதிபதியாக இருந்து கோணத்தில் இருப்பதும், கோணாதிபதியாக இருந்து கேந்திரத்தில் இருப்பதும் ஒரு யோகத்தை செய்யும். அதன் நிலைக்கு இந்த கும்பலக்னத்துக்கு யோகாதிபதியின் 5 பூர்வசுந்தரி ஸ்தானாதிபதியாக புதன் ஒரு கோணாதிபதி கேந்திரத்திலிருந்து சந்திரனை தனது முழு சுபர் பார்வையாக பார்க்கிறார். அப்போ அங்கே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடைகிறது. மேலும் லக்னத்துக்கு 8 இடத்துல சூரியன் தன்னுடைய அதிநட்பு ஸ்தானத்தில் இருந்து பரிவர்த்தனையில் வலுவடைகிறார். அதனால் இப்போ இங்கிருந்து சிம்மமும் வலுவடைகிறது. அதனால் இவருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் வாய்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு 9 பாவத்தில் திக்பலத்துக்கு மிக அருகில் இருக்கிறார். அது மேற்கொண்டு லக்னாதிபதியான சனி பார்வை வந்து செவ்வாய்க்கு இருக்கு. ரொம்ப நல்லா ட்ரை பண்ணாரு, ஒரு 80 மார்க் கொடுப்பேன் கண்டிப்பா. கைதட்டுங்க, பரவாயில்ல, தாராளமாகவே கைதட்டலாம். ஏன் யோசிக்கிறீங்க? பாராட்ட தகுதி இருக்கும்போது நல்லா பாராட்டிடணும். கொஞ்சம் டென்ஷனில் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்லலை. அவர் ட்ரை பண்ணது ரொம்ப இது, அவருக்கு அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருந்தது இங்கே சொல்லலை. முக்கியமானது அப்படி கூட வரலாம். அது அப்புறம் சூரியனை சுக்கரனும் குருவும் தொடர்பு கொண்டிருக்காங்க, கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். இங்கே நீ சங்கீசெல்லாம் வர வேண்டாம். சூரியன் சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அரசு உத்தியோகம்னு வந்துட்டாலே இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் நவாம்சத்திலேயோ ராசியிலேயோ, ராசியில் நேரடியாக சுபத்துவமாக இருந்தால் ஹையர் பொசிஷன், நவாம்சத்தில் இருந்தால் கொஞ்சம் கீழான பொசிஷன். இங்கே சூரியன் தலைமை பதவிக்கு அரசு துறைக்கு காரணமான சூரியன் பரிவர்த்தனை நிலையில் உட்கார்ந்து சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். நான் சொன்ன சுபத்துவம் வந்துருச்சா? அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். பரிவர்த்தனையாக இருக்கிறார். தனித்த புதன் குருவுக்கு நிகரான சுபர்னு சொல்லுவேன், தனிச்ச புதன் சிம்மத்தில் இருக்கிறார். ராசி லக்னத்திற்கு 10 இடம் குருவின் பார்வையால் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. ஏன்னா இங்கே குரு வந்து நல்ல சுபத்துவ அமைப்பில் சிவராஜ யோகம்னு அடிக்கடி நம்ம ஞானிகள் சொல்கிறது. சிவராஜ யோகம்னா என்ன? அதிகாரம் பண்ணுறதுக்குனே பிறந்தவன். ஒரு சப் ரெஜிஸ்டர் அதிகாரம் தானே, அதிகாரி தானே. என்ன இருந்தாலும் அவர்கிட்ட போய் நிற்கும்போது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், அவர் டாக்குமெண்டேஷனுக்குன்னு போய் நிற்கும்போது கையை கட்டிக்கிட்டு தானே நிற்கிறோம். அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கு, அவர் பெரிய விஐபியாகவே இருக்கட்டும், அந்த நான்கு அந்த அலுவலகத்துக்குள்ளே அவர் தான் ராஜா இல்லையா? ஆக அந்த அமைப்பின்படி
சூரியன் அதிக சுபத்துவமாகி சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் அமர்ந்து பரிவர்த்தனையுமாகி சிம்மத்தில் தனித்த புதன் அமர்ந்து ராசி லக்னத்தின் இரண்டிற்கும் ஒன்றான ஜீவனஸ்தானத்துக்கு குருவின் பார்வை விழுந்து அந்த ஜீவனாதிபதி சுபரோட வீட்டில் உட்காந்து அவர் ஒன்பதாம் இடம் திக்பலத்துக்கு பக்கத்தில் நடத்தார். சுபர் என்ன இருந்தாலும் சுபரோட வீட்டில் உட்கார்றார் இல்லையா, சுபரின் வீட்டில் உட்காந்து அங்கே அம்சத்திலையும் சுபரோட வீட்டில் இருக்கிறார். பாருங்க, ஒரு வாழ பிறந்தவன் ஒரு அனுபவிக்க பிறந்தவனுடைய ஜாதகத்தில் எல்லாமே சுபத்துவ சுட்சுமா அழுவா இருக்கும். ஒரு தரித்திரத்தை அனுபவிக்க பிறந்தவனுடைய ஜாதகத்தில் எல்லாமே பாபத்துவமாக இருக்கும். வாழ்ந்தும் கெட்டும் இருக்கிறவனுடைய ஜாதகத்தில் ரெண்டும் கலந்துருக்கும். இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த லெவல் பெரிய ஸ்டேஜுக்கு அப்படியே அடித்து கட கட கடக்கடன்னு அப்படி ஜாதகத்தை அப்படி கையில் வாங்கினோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். யோ இதான் போய அப்படின்ட்டு இந்த அமைப்பின்படி இவர் சப்ரிஜிஸ்டராக இருக்கிறார். சரி, அடுத்து தசாபக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியமாக என்ன சொல்லுவேன், தசாபக்தி அமைப்புகள். இவருடைய 36 வயசுலேருந்து பாருங்கள், சனி புதன் கேது சுக்கிரன். குருவே நல்லா தான் இருக்கிறார், குருவே நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். நான் இப்போ ஏற்கனவே ஆட்சி வக்கரம் உச்ச வக்கரத்துக்கு சில விஷய விளக்கங்கள் சொன்னேன், ஞாபகம் இருக்கட்டும். மரகாதிபதி கும்பலக்னத்துக்கு 2-11 கூடியவர் என்ன செய்வார்னு சொன்னேன். அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இவருக்கு எத்தனை வயசில், 18 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் இவருடைய தசை நல்லா இருந்திருக்காது. மரகாதிபதி ஆட்சி வக்கரம் வந்துருச்சா இங்கே, இவர் விஷயத்தில் நிரூபிக்கலாம். இவர் 26 வயசு வரைக்கும் தான் ஒரு ரெஜிஸ்டரர் அப்படி ஆவோன்றதை தெரியாமல் லோல் பட்டிருப்பார். இன்னைக்கு வேணால் அவர் சப்ரிஜிஸ்டரர், ஆனால் 26 வயசு வரைக்கும், 18 வயசுலேருந்து 26 வயசு வாழ்க்கையை ஆட்சி வக்ரம் பெற்ற மாரகாதிபதி. இங்கே தான் நீங்கள் மாரகாதிபதிக்கு வரணும். ஏன்னா மாரகாதிபதி மாரகத்திலே இருக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறேன். ஆனால் அந்த மரகாதிபதி நீச சுக்கரனின் பார்வையில் இருக்கிறது ஒரு பாதுகாப்பு. இங்கே அவர் சுக்கரனுடைய பார்வையில் இல்லைன்னா மாரகம் பண்ணியிருப்பார். புரியுதா? நீச சுக்கரன் அதுக்கு தான் அழுத்தி சொன்னேன், சார் நீச சுக்கரனுக்கு ஏன் சார் பவர்லாம் கேட்கக்கூடாது. நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போங்க அல்லது எழுதிக்கங்க. இந்த வார்த்தைகளை மனசில் அசப்போட்டுக்கிட்டே ஏன் இந்த இடத்துல இவர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு அசப்போட்டிங்கன்னா சில நுட்பமான விஷயங்கள் புரியும். மரகாதிபதி எப்போ மாரகம் பண்ணுவார், மாரகம் பண்ணுவாரா மாரகம் பண்ண மாட்டாரா, ஆன்சர் அதுலேயே இருக்கு. ஒரு ஜாதகத்தின் ராஜ யோகாதிபதி எவருடன் தொடர்பு கொள்ளுகிறாரோ அந்த கிரகங்கள் அனைத்தும் நல்லது மட்டுமே செய்யும். அதற்கு அந்த ராஜயோகாதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து நன்மைகள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தின் ராஜ யோகாதிபதி எங்கெல்லாம் எவருடன் தொடர்பு கொள்கிறாரோ அவர்கள் அனைவரும் நல்லதை மட்டுமே செய்வார்கள். எத்தகைய நன்மை என்பது ராஜயோகாதிபதியின் வலுவை பொறுத்தது. ஜோதிடம் வந்து ஒரு பெத்த புள்ள ஒரு கட்டின பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்க. சில உறவுகள் நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி ஒழிக்க ஒழியாத உறவுகள்னு சொல்கிறேன் இல்லையா, வாழ்நாள் முழுக்க பெத்த புள்ளையை கைவிட முடியாது. தகப்பனையும் தாயவும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தான் அடித்தாலும் பிடிச்சாலும் தகப்பன் தாய். ஒழிக்க ஒழியாத உறவுகள்னு ஆழ்வார் சொல்லுவார். தாயும் தகப்பனும் மாற்ற முடியாத ஒழிக்க முடியாத உறவு. பெத்த புள்ள பொண்டாட்டியை கூட மாற்றிக்கலாமே, பொண்டாட்டியை கூட இன்னைக்கு கல்ச்சர் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் பெத்த புள்ளையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒழிக்க ஒழியாத உறவு, அந்த ஒழிக்க ஒழியாத இரத்த உறவு மாதிரி நமக்கு நல்லதே செஞ்சாகணுன்ற இரத்த உறவு மாதிரி நாம் நல்லதே செஞ்சாகணுன்ற இரத்த உறவு மாதிரி ஒரு ஜாதகத்தின் ராஜயோகாதிபதி. அந்த ராஜயோகாதிபதி எத்தகைய வலுவுடன் எந்த கிரகத்தோடு எந்த பாவத்தோடு சேருகிறாரோ அந்த பாவம் நல்லதை மட்டுமே செய்யும். இதில் இன்னும் ஒரு மறைமுகமான அர்த்தம் இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னேன் இல்லையா, சொல்கிறோம்ல
ராஜயோகாதிபதி பார்க்கவும் நன்மைதான். அவர் சனி செவ்வாயா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஹைலி சூட்சம விஷயங்கள், நீங்கள் அனுபவத்தில் புரிஞ்சுக்க கூடியது. இப்போ நான் பேசுறதை கொஞ்சம் நெருட கூட செய்யும், என்னடா அது இல்லாத விஷயத்தெல்லாம் தாழ்த்திட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம படித்ததே இல்லையே, இப்படிலாம் இல்லவே இல்லையே, இவர் என்ன புதுசாக சொல்கிறாரு, இவர் என்ன இவரை எல்லாம் தெரிஞ்சவரா, அப்படி தான் இருக்கும். அனுபவத்தில் பாருங்க. அதனால தான் ஜோதிடத்தை நான் உறவுகளாக சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தின் ராஜ யோகாதின்றவர் எந்த நிலையிலையும் உங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர். சில சூட்சும விஷயங்கள் ஜாதகத்தில், சில விஷயங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு ஏன் இந்த விஷயம் நடந்ததுன்னு சில விஷயங்களை உங்களுக்கு ஜாதகத்தில் புரிஞ்சிக்க முடியாத போது நான் சொல்ற ரூலை அப்ளை பண்ணி பாருங்க, அதில் விஷயம் புரியும். ஏன் இந்த விஷயம் நடந்தது, இவருக்கு ஏன் இப்போ கல்யாணம் நடந்தது, கல்யாணம் நடக்கூடாதே, இவர் ஏன் இப்போ இறந்து போனார், இறந்து போகக்கூடாதே அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுகிற அந்த சூட்சும விதிகளை, ராஜயோகாதிபதி எந்த நிலையிலையும் எவரோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த இடம் நல்லதுன்னு சொல்கிற விதியை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விதிக்கான விளக்கம் கிடைக்கும், அந்த சம்பவத்திற்கான விளக்கம் கிடைக்கும். அந்த அமைப்பின்படி இந்த ஜாதகர் சப்ரிஜிஸ்டராக இருக்கிறாரு. நான் சொன்ன சூரியன் அதிக சுபத்துவமாகி பரிவர்த்தனையாகி சிம்மத்தில் தனிப்புதன் அமர்ந்து சரியான பருவத்தில் லக்னாதிபதி சனி தசை வருது. சரியான பருவத்தில் லக்னாதிபதி சனி தசையும் இங்கே பாருங்க, லக்னாதிபதி 12 தான் இருக்கிறார், சூரியன் எங்கே இருக்கிறார், 8 இருக்கிறார். ஆக அந்த 6, 8, 12 இந்த காம்பினேஷன்லாம் கொஞ்சம் குழப்பு தான். ஒரு 18 அந்த ஜாதகர் வந்து இவருக்கு அரசு வேலை கிடைக்குமான்னா சூரியன் 8 மறைஞ்சு போச்சு, இவனையா இவனுக்கு பிரைவேட்டில் குமாஸ்தா வேலை கிடைக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க. நிச்சயமாக இதுதான் உங்கள் பலனாக இருக்கும், நான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ விதிகள் இங்கே பொருந்துதா? நான் இப்போ காலையில் ஒரு லெக்சர் கொடுத்தேன் இல்லையா, முதல்ல ஜாதகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டாவது லக்னத்தை மறந்துடுங்கன்னு சொன்னேன்ல. இப்போ இங்கே லக்னத்தை மறந்துட்டு பார்த்தீங்கன்னா பலன் எடுத்துருவீங்க. இங்கே லக்னத்தை மறந்து விட்டு இவர் என்னவாவார், 25 இவர் வரார், கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு இவங்க அப்பா கேட்குறார். லக்னத்தை மறந்து விட்டு சூரியனை பார்த்தீர்களானால் டக்குன்னு சொல்லிடுவீங்க. சிம்மத்தையும் சூரியனையும் பார்த்த உடனேயே ஆமாப்பா 26 மேலே 28, 29 சுயபக்தி முடியறதும் போது முடியும் தருவாயில் இவருக்கு அரசு வேலை கிடைக்கும்னு தெளிவாக சொல்லுவீங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்ததுக்கு போகலாமா? போகலாமா? இப்போ அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாம். போர்டில் அங்கே இருக்கிற ஜாதகம் உங்களுடைய கையில் உங்க பேப்பரில் எல்லாம் இருக்கு. இது வரைக்கும் வேலை அமைப்பு பார்த்தோம், தொழில் அமைப்பு, வியாபாரம் தொழில், வியாபாரம் வேற தொழில் வேற. இப்போ தொழில் அமைப்புக்குரிய ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். கையில் உங்களுக்கு ஜாதகங்கள் இருக்குது, ஒரு நிமிஷம். கையில் இப்போ உங்களுக்கு ஜாதகம் இருக்கு, ஒரு 10 ஒரு 2 இந்த ஜாதகத்தை ஸ்டடி பண்ணுங்க, ஒரு முடிஞ்சா பதில் சொல்லுங்க, சொன்னீங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். யாராவது சொல்லுங்க, என்னவாக இருக்கலாம், மனசுல தோன்றினத தைரியமா சொல்லுங்க. இவர் ஒரு தொழில் செய்கிறார், கன்ஸ்ட்ரக்ஷன். சரி, சொன்னவங்க எல்லாம் விளக்கத்தையும் சொல்லணும். சரி, 2 ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன்? சரி, ஓகே, ட்ரை பண்ணீங்க. சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை, தப்பாக சொல்லிடுமோன்றதை விட ஒரு அஸ்ட்ராலஜருக்கு முதல்ல கான்ஃபிடென்ட் வேணும். நான் சொல்கிறேன் சரியா தப்போ, நான் நிறைய பேர் எதிர்பார்த்தேன், இந்த கிளாஸ் ரொம்ப மோசம். டிரான்ஸ்போர்ட், சார், ரியல் எஸ்டேட். அடுத்து பிரிண்டிங் ப்ரெஸ், தண்ணீர்.
சரி வேற யாராவது சரி அடுத்து வேற யாராவது முயற்சி பண்றீங்களா முயற்சி பண்ணுங்களா என்ன தப்பு தப்பாவே சொல்லிட்டா என்ன நாங்கெல்லாம் என்ன வானத்துல இருந்து குதிச்சுட்டா வந்தோம் நானும் ஆரம்பத்தில் ஜீரோவா தான் இருந்தேன் வேற என்ன எந்திரிங்க சொல்லுங்க மீன் காய்கறி ஹோட்டல் சரி வேற வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா தண்ணி லாரி அடுத்து அடுத்து வேற யாரும் இல்லையா தண்ணி லாரி எந்திரிங்க திரவம் எந்திரிங்க இரும்பு எந்திரிங்க டிரான்ஸ்போர்ட் எந்திரிங்க உங்கள் நாலு பேருக்குமே ஓரளவுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் க்ளோஸாக வந்துட்டீங்க க்ளோஸாக வந்துட்டீங்க திரவம் திரவம் டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க மீன் தண்ணி நீங்கள் இரும்பு உங்களுக்கு அப்ரிஷியேட் தான் ஆனால் உட்காருங்க லூப்ரிகான்ட் ஆயில் கால்குலேஷன் ரொம்ப கஷ்டம் நான் உங்களை வந்து பாராட்டுறேன் அதாவது சந்திரன் வந்தவனே இங்கே வந்தது பெரிய விஷயம் சனியோடைய காரகத்துவம் எங்கே எப்படி வரும்ன்றது அவர் இரும்புன்ற வரைக்கும் வந்தார் இரும்பு சந்திரன் சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் அப்படி இப்படின்னு வந்தீங்க இவர் 40 வருடங்களாக லூப்ரிகான்ட் ஆயில் விற்பனையாளர் 40 வருஷமா ஏன்னா இப்போ இதுதான் கொஞ்சம் ஓரளவு க்ளோஸாக வந்துட்டீங்கல்ல சந்திரன் அங்கே திரவம் நீசத்திரவம் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய் ஆயில சனி குறிக்கிறார் ஆக சந்திரன் சனி இங்கே சந்திரன் பாருங்க வளர்பிறை சந்திரனா இருப்பார் ஜாதகம் அப்படியே ஒரு ஜாதகத்தை பார்க்கறது பார்த்தோம்னா அப்படியே அத்தனை விஷயங்களும் மேலே ஏறிடணும் 40 வருடங்களாக சக்சஸ்ஃபுல் ஆயில் விற்பனையாளர் ஆயில்னா அந்த சமையலுக்கு பயன்படுற ஆயில் கிடையாது லூப்ரிகான்ட்னு சொல்லப்படுகிற அதனால தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொன்னவரை எந்திரிக்க சொன்னேன் ஏன்னா இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் சமையலுக்கு இல்லை ஆக சுபத்துவம் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்த சுபத்துவ சனி அந்த விஷயத்தில் அவருக்கு சக்சஸ்ஃபுல்லான வியாபாரத்தை கொடுக்குறார் ரெண்டாவது சக்சஸ்ஃபுல்லான அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் சக்சஸ்ஃபுல் வெற்றிகரமான அப்படின்னு 40 வருஷம்னு சொல்கிறேன்ல 40 வருஷமாக ஒரு தொழிலை பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இங்கே யாருனால பண்ண முடியுது 4 வருஷத்துமே கஷ்டம் 40 வருடங்களாக ஒருத்தர் வெற்றிகரமான வியாபாரியாக இருக்கணும்னா அவருக்கு என்ன கை கொடுக்கணும் தசாபக்தி சூரியன் தசாபக்தி 23 வயதிற்கு பிறகு இவருடைய 23 வயசுக்கு பிறகு 23 வயது வரைக்கும் அவயோக சுக்கரதசை சுக்கரம் 9 இருக்கிறது ஒரு நல்லதுன்னாலும் சுக்கரம் 2-7 கூடியவர் 2-7 கூடியவர் 9 போய் உட்காந்தா பெரிய நல்லதுகள்லாம் செய்ய மாட்டார் இவருடைய 23 வயதிலிருந்து இவருக்கு இந்த லக்னத்தின் தர்மகர்மாதிபதிகளான யோக தசை என்ன நடக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு ஆக இத்தனை சனி தன்னோட திசையில் கெடுக்கத்தான் செய்வார் இருக்கும் வீட்டை கெடுப்பார் சனி தசை வந்திருந்தா ஆயில்ல நஷ்டத்தை கொடுப்பார் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கங்க சனி தசை வந்திருக்கிற ஒருத்தனை இதே காம்பினேஷன்ல குருஜி சொன்னாரேன்னு ஆயில் பிசினஸ் பண்ண சொல்லி 3 வருஷத்துல திரும்பி வந்து நிப்பான் எனக்கு ஆயில் தொழில் நஷ்டம்னு தசாபுக்திகளையும் ஜாதக அமைப்பையும் எங்க கனெக்ட் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கணும் சனி காரகத்துவ ரீதியில் பலன் தர்ற அதே சனி ஆதிபத்திய ரீதியில் தசாபக்தியில் கெடுப்பார் புரியுதா இருக்காது புரியுதா சனி தசையில் கண்டிப்பாக கெடுப்பார் இருக்கும் வீட்டின் இடத்தை கெடுக்கக்கூடியவர் சனி இயல்பு புரிஞ்சு போச்சா அவரே தான் தொழிலை கொடுக்குறார் சில இடங்களில் முரண்பாடான விஷயமா இருக்கும் கடகல கணக்காரன் வந்து இதில் சக்ஸஸாக இருப்பான் எதுலனா பழைய பேப்பர் இரும்பில் கடகலக்கணக்காரனுக்கு அட்டமாதிபதி சனி ஆனால் அவன் ஸ்கிராப்பில் கொடி கட்டி பறப்பான் அது இந்த மாதிரியான முரண்பாடுகளில்
புரியுதா? இப்ப தொழிலுக்குன்னு சொல்லும் போது இந்த தொழில் விஷயங்களை சொல்றேன். இத ஒரு கிளாஸ்ல புரிஞ்சுக்க முடியாது. மனசுல ஏத்திக்கிட்டீங்கன்னா அதை மெதுவா ஜாதகங்கள்ல பார்க்கும் போது தெரியும். ஆதிபத்தியம் வேற, காரகத்துவம் வேற. இப்ப இந்த அமைப்பின்படி பத்தாம் இடத்துல சுபத்துவமாக வளர்பிறை சந்திரனோடு, அதாவது இந்த சுபத்துவ வளர்பிறைக்கு பின்னாடி ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு, என்ன தெரியுமா? பாக்கியாதிபதி சந்திரனோடு. உங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய சந்திரனோடு. பாயிண்ட் புரியுதா? பாக்கியாதிபதி சந்திரனோடு அவர் வளர்பிறையாக இருக்கிறார். ஏன்னா 2:9 எப்படி பணம் வரும் வழின்றது இருக்கு. எதனால் பணம் வரும் என்பது, எதனால் பணம் வரும் என்பது 2:9-11, எப்படி பணம் வரும் என்பது 6:10. புரியுதா புரியலையா? எதனால் பணம் வரும் 2:9-11, காசு எப்படி வரும்? தன லாப பாக்கியஸ்தானம். எதனால் லாபம் தனம் வரும்? 2:9-11, எப்படி பணம் வரும்? தொழில் வேலை. 6:10. ஆக இங்கே 9 பாக்கியஸ்தானாதிபதியான வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்த சனி இவரை 40 சக்சஸ்ஃபுல் லூப்ரிகாண்ட் வியாபாரி. அதற்கு காரணம் தசாபக்தி அமைப்புகள். இப்போ இந்த சூரியதசை சந்திரதசை வர்றதுனால அவர் வந்து வாழ்க்கையில் நல்ல விதமாக இருந்து தான் ஆகணும். எப்படி இருப்பார் என்பதை அந்த 10 2:9-11 குறிக்குது. தசாபக்தி அமைப்புகள் கை கொடுக்கலைன்னா இவர் அந்த பெரிய சக்ஸஸ் இருக்காது. லக்னாதிபதி வளர்த்துருக்கிறார், தனித்த புதனோடு சேர்ந்திருக்கிறார். செவ்வாயை தவிர்த்து அவர் தனிச்சு தான் இருக்கிறார். லக்னாதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்து அவரை விடுத்து தனித்த புதனோடு சேர்ந்து அங்கே ஓரளவு சுபத்துவமாகி தன்னுடைய லக்னத்தையே பார்க்குறார். லக்னத்தை லக்னம் பார்க்கறது சிறப்பு. பாபத்துவமாகி பார்த்தா அந்த லக்னத்தின் பாப குணங்கள் உங்ககிட்ட தூக்கலாக இருக்கும். சுபத்துவமாகி பார்த்தால் அந்த சுப குணங்கள் தூக்கலாக இருக்கும். ஆனால் லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கறது சிறப்பு தான். நீங்கள் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது அந்த லக்னத்துடைய கிரகத்தை பொறுத்தது. சனி செவ்வாய் லக்னத்தை பார்க்கக்கூடாதுன்னு நான் எழுதுறேன். எந்த பாவமாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது, அது கேரக்டர் வைஸ். லக்னத்தை லக்னாதிபதியே பார்த்தா பார்க்கணுன்னா கூட சனி பார்க்கக்கூடாதுன்னு எழுதுறேன். ஏன் அப்படின்னா சனியுடைய குணங்கள் தூக்கலாக இருக்கும். இங்கே இவர் கோபக்காரர் தான், புதனோட சேர்ந்ததுனால கட்டுக்குள் போட்ட கோபக்காரர். புதனோட சேராமல் இருந்தால் கடுமையான கோபக்காரர், சிறந்த வியாபாரியாக ஆயிருக்க முடியாது. கோபக்காரனுக்கு வியாபாரம் வருமா? காம்பினேஷன்ஸில் ஒரு ஜாதக அலசல்ன்றதில் எல்லாமே வந்துடணும். குணங்களின் அடிப்படையில், வாக்கின் அடிப்படையில், அதில் தானே வியாபாரம் ஆகுது. பேசித்தானே வியாபாரம் பண்ணுறோம். குணங்களின் அடிப்படையில் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். வளர்பிறை சந்திரனோடு சனி இருக்கிறார். ஆக அந்த வளர்பிறை சந்திரனோடு சனி இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. இதன் அமைப்பால் தசாபக்தி அமைப்புகள் வலுவாக இருக்கிறனால திரவம் ஆயில் இது ரெண்டும் சேர்ந்த சனி காம்பினேஷனால் இவர் 40 லூப்ரிகாண்ட் தொழில் இருக்கிறார். வேறு ஏதாவது கேட்கணுமா? அடுத்ததுக்கு போயிடலாமா? கேள்வி அம்சத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார். அம்சத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கும்போது இருக்கிறது எப்போ பாதிக்கும்? செவ்வாய் திசையில் தான். ஒரு கிரகம் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் ராசி நிலை மிக முக்கியமானது. எந்த கிரகமாக இருந்தாலும் அம்சத்தில் நீசமாக இருப்பது அந்த திசையில் அந்த திசையை முழுமைத்தனம் செய்ய வைக்காது. இன்னொன்று, இந்த செவ்வாய் திசை அவருக்கு எப்போ வந்திருக்கும்? 30-40 வயசுகளில் வந்திருக்கும் இல்லையா? அந்த 7 செவ்வாய் திசையில்
அந்த ஏழு வருஷம் அவர் சம்பாதிக்கிறார் இல்லையா அந்த செவ்வாதசை அந்த செவ்வாதசையிலேயே முடிவதற்குள் அந்த செவ்வாதசையுடைய பலன்கள் பயனற்று போயிடும் இந்த அம்சத்தை பத்தி இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க ஒரு கிரகம் ராசியில எங்கே இருக்கிறது அப்படிங்கிற விதி முதன்மையானது ஒரு கிரகம் ராசியில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறது என்பதே முதன்மையானது ராசியில் அந்த கிரகம் ஆட்சி உச்சம் நட்பு எதில் இருக்கிறது என்பதை முதன்மையாக கணக்கில் கொள்ள வேண்டும் ராசியில் உச்சமாக இருந்து அம்சத்தில் நீசமாக இருப்பதற்கு என்ன பலன் என்றால் அந்த கிரகத்தின் தசையில் நடக்கும் நல்லவைகள் நிச்சயமா நல்லது தான் நடக்கும் ராசியில் அந்த கிரகம் நல்லா இருக்கும்போது நல்லவை தான் நடக்கும் நவாம்சத்தில் நீசமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தசையின் முடிவிலேயே அந்த பலன்கள் பயனற்று போய்விடும் கைவிட்டு போகாது செவ்வாய் தசையில் அவர் சம்பாரிச்சது அவருக்கு உதவாது இதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கு செவ்வாய் தசையில் அவர் சம்பாதிச்சது அவருக்கு உதவாது அவர் ஏதாவது அவர் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் சீதனமாக கொடுத்துடலாம் வேற ஏதாவது சிக்கல்கள் வில்லங்கத்தில் கிடக்கலாம் அந்த திசையுடைய பலன் இதைத்தான் செய்யும் இங்கே ராசியில் அவர் இருக்கிறது கேந்திரம் புதனோடு சேர்ந்து குறைந்தபட்ச சுபத்துவம் சுக்கிரனுடைய வீட்டில் அதிகபட்ச சுபத்துவம் அம்சத்தில் நீசமாக இருப்பது செவ்வாய் திசைக்குரிய இன்னொன்று மனிதர்களில் எல்லாருமே படிநிலைக்கும் இதுதான் குவாலிட்டி இவர் வந்து கோடி சம்பாதிப்பாரா லட்சம் சம்பாதிப்பாரா அதுக்கும் அந்த லக்னாதிபதியுடைய அம்ச விளக்கம் தான் சொல்லுது பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல அம்சத்தில் நீசமானா ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க போகிறார் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல அம்சத்தில் நீசமானதுனால குறைவான விஷயங்கள் நடக்க போகுது படிநிலை ஒரு கிரகத்தை குவாலிட்டியை பண்ணுறதுக்கு அம்சம் நிச்சயமாக அவசியம் அம்சத்தில் நீசமாக இருக்கக்கூடாது அம்சத்தில் நீசமாக இல்லாமல் இருந்தால் இதை விட உயர்ந்த அமைப்பு சரியா புரியுதா